ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் கரும்பல் ஹை சேனல். நான் உங்கள் செல்வி. ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தோட வாசலில் ஒரு காவலாளி எப்போவுமே இருப்பான். அந்த காவலாளியை தாண்டி தான் யாருமே அந்த கிராமத்தோட உள்ளேயும் வெளியையும் போக முடியும். அந்நியர்கள் யாரும் உள்ளேயும் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு இளைஞன் ஒருத்தன் குதிரையில் ஏறி அந்த கிராமத்தோட வாசலில் வந்து நிற்கிறான். இதை கவனித்த அந்த காவலாளி, தம்பி இருங்க, எங்கே உள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவனை வழிமறிப்பார். அந்த இளைஞன் சொல்லுவான், ஐயா, நான் இந்த கிராமத்துக்கு உள்ளே போகணும், வழிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அந்த காவலாளி சொல்கிறாரு, ஏன் தம்பி, எதுக்காக எங்கள் கிராமத்துக்கு வாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். ஐயா, நான் இதுக்கு முன்னாக்கிட்டே ஒரு கிராமத்தில் இருந்தேன். அங்கே வந்து ரொம்ப சண்டை சச்சரவு, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் ரொம்ப சண்டை போடுற மக்களாக இருந்தாங்க. எனக்கு அந்த கிராமம் பிடிக்கவே இல்லை. ஸோ அந்த கிராமத்திலேருந்து காலி பண்ணி நான் இந்த கிராமத்துக்கு குடி போக போகிறேன். அதனால் இந்த கிராமத்துக்கு குடி வர்றதுனால இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாராம். இதை கேட்ட காவலாளி, அப்படியா, உங்களுக்கு இந்த ஊர் செட் ஆகாது, இந்த ஊரில் வந்து உங்கள் ஊராக பரவாயில்ல, இந்த ஊரில் ரொம்ப மோசம், நிறைய சண்டை போடுவாங்க, ஜாதி கலவரம் நடக்கும், விட்டுக்குத்து நடக்கும், உங்களுக்கு இந்த ஊர் செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாராம் அந்த காவலாளி. இதை கேட்ட அந்த இளைஞன், சரிங்க, நான் இந்த ஊரில் வந்து குடியேறல, நான் வேறு ஊரை பார்த்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை கிளப்பிட்டு அந்த இளைஞன் கிளம்புறான். இந்த இளைஞன் கிளம்பினவுடனே அதே வழியில் இன்னொரு ஒருத்தர் வராரு. அவரும் இந்த காவலாளிக்கிட்ட வந்து கேட்குறாரு, ஐயா, நான் இந்த ஊருக்குள்ளே போகணும், இந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் எப்படி அப்படின்னு விசாரிக்கிறாரு. காவலாளி சொல்கிறாரு, ஐயா, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாயே, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு ரெண்டு குழந்தைங்க கூட இருக்கிறாங்க. நான் என்னோடய ஊர்லேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்வார். உங்கள் ஊர் எப்படி அப்படின்னு சொல்லி காவலாளி கேட்பார். எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப அன்பானவங்க, எனக்கு அந்த ஊரை விட்டு வரதுக்கு மனசே இல்லை. ஆனால் வியாபாரத்துக்காக தான் இந்த ஊருக்கு வர வேண்டியது இருக்குது. இங்கே வியாபாரம் செஞ்சுட்டு நான் என்னோடய ஊருக்கே திரும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லுவாராம். இதை கேட்ட காவலாளி சொல்லுவாராம், எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் தங்கமானவங்க, நீங்கள் எங்கள் ஊரில் வந்து வியாபாரம் பண்ணுங்கள், உங்களுக்கு அமோகமாக இருக்கும் வியாபாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். உடனே சந்தோஷமாக வந்த அந்த ஆள் ரொம்ப சந்தோஷமாயிருவார். என்ன பண்ணுவார்னா, உள்ளே போகிறதுக்கு அவரை அனுமதிப்பார், அந்த ஆளும் உள்ளே போயிடுவார். இந்த காவலாளி செஞ்ச செயல்களை எல்லாத்தையும் அவர் பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் கவனிச்சிட்ருப்பார். அவர் கேட்பார் அந்த காவலாளிக்கிட்ட, இங்கே என்ன நடக்குது, ரெண்டு பேர் வந்தாங்க, ஒருத்தர்கிட்ட வந்து நீ நல்ல விதமாக நம்ம மக்களை பற்றி பேசுகிற, இன்னொருத்தர்கிட்ட நம்ம மக்களை பற்றி ஏன் நீ கெட்ட விதமாக பேசுன, ஏன் இப்படி வேறுபட்ட கருத்துக்களை நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த காவலாளி சொல்வாராம், முதல்ல வந்த இளைஞனுக்கு வந்து எல்லா விஷயமுமே நெகட்டிவாக, அதாவது எதிர்மறையான எண்ணங்களோடு வந்தான். அப்போ அவனுக்கு வந்து இங்கே நம்ம கிராமத்துக்கு வந்தாலும் எல்லாமே எதிர்மறையாக தான் நடக்கும். ரெண்டாவது வந்த இளைஞன் என்ன பண்ணான் அப்படின்னா, எல்லாமே அவன் நல்ல விதமாக யோசித்தான். அவனுக்கு நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருந்ததுனால நம்ம கிராமத்துக்கு வந்தாலும் அவன் நல்ல விதமாகவும் நேர்மறையான எண்ணங்களோடு தான் இருப்பான். ஸோ அவனுக்கு நம்ம கிராமம் செட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உலகம் வந்து ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி முன்னாடி நம்ம நல்ல விஷயங்களை நம்ம பிரதிபலிக்கும் போது கண்ணாடியும் நல்ல விஷயத்தை மட்டுமே பிரதிபலிக்கும். கெட்ட விஷயங்களை பிரதிபலிக்கும் போது கண்ணாடியும் கெட்ட விஷயத்தை மட்டுமே பிரதிபலிக்கும் அப்படின்னு அந்த காவலாளி சொல்வாராம். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம பார்க்குற பார்வையில் தான் எல்லாமே இருக்குது. நன்மையாக பார்த்தா எல்லாமே நன்மைக்கு, தீமையாக பார்க்கும்போது எல்லாமே தீமைக்கு என்றதை நீங்கள் இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி.